ஹலோ கைஸ், ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறேன்னா எஃப்எஃப்ஐசியோட ரிவார்ட்ஸ் ரிடீம் கோடு. இது 100% கரேனா அஃபிஷியல் மூலமாகவே சொல்லிட்டாங்க. ஸோ அது என்னென்ன எமோட் கேட்டால் போயா எமோட் அண்டு லெட்ஸ் கோ எமோட் லெவல் 8 கார்டு. அது என்றைக்கு என்ன எதில் லிங்க் போகணும் நான் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போதும் முன்னாடி மக்களை மறக்காமல் நம்மளோட சேனலில் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் நைட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கழுவி கழுவி திட்டிங்க. ஸோ ஏன் ப்ரோ தப்பாக சொல்லியிருந்தீங்க ஏன்னா டுடே நைட் அப்டேட்டு. ஸோ நான் வந்து ஆல்ரெடியாக சொல்லிட்டேன், நான் வந்து அப்பயே ஒரு மதன் வீடியோ போட்டேன், இதுதான் நம்மளுக்கு காஸ்கின் வரப்போகுது, நான் அப்பயே முன்னாடியே போட்டேன். அது வீடியோ லிங்க் வேணும்னு நினச்சிங்களா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ரெண்டு வீடியோ லிங்க் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ நேரம் அப்டேட் பண்ணேன் எல்லாமே. ஸோ நான் கரெக்டாகவே போட்டேன், நான் எக்ஸ்ட்ராவே அட்வான்ஸாகவே எல்லா யூடியூபர் போகிறது போல நான் அட்வான்ஸே போட்டேன். ஸோ ஓகே மக்களே, ஸோ இது வந்து ஸோ வேர்ல்டு நைட்டுக்கு அப்போ வந்து நான் வந்து நைட்டு உண்மையிலே வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் டுடே நைட் அப்டேட் வந்து நம்ம தரமாக தர போகிறோம் மக்களே. ஸோ வீடியோக்குள்ளே போதும் முன்னே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஃப்எஃப்ஐசினா என்ன கேட்டால் அது வந்து ஒரு வேர்ல்டு டோர்னமெண்ட் ஓகே மக்களே. ஸோ இது இந்தியா பர்டிகுலர்லாம் கிடையாது, இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் அப்படியே ஒரு பர்டிகுலராக ஒன்று வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ அவங்க வந்து பெரிய ரிவார்ட்ஸாக தரப்போகிறாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பெட்டு பேக் ஸ்கின்னு ஒரு சாதா எமோட் ஒன்று கொடுத்தானுங்க. ஸோ இந்த அட்டி வந்து லெஜெண்ட்ரி எமோட்ஸை தரேன்றானுங்க கரேனா ஃப்ரீ ஃபயர் ரெண்டுமே. லெட்ஸ் கோ எமோட்டை வந்து லெஜெண்ட்ரி எமோட் தான். ஸோ லெட்ஸ் கோ வந்து அந்த ரெண்டு டிராஃபிக் லீட் மாதிரி கமிப்பான் பார்த்தீங்களா அது. ஸோ போயா எமோட்டு வந்து ஸோ லெஜெண்ட்ரி தான். ஸோ இந்த ரெண்டு எமோட்டை ப்ளஸ் ஒரு லெவல் 8 கார்டை வந்து ஸோ கரேனா ஃப்ரீ ஃபயர் வந்து அஃபிஷியலாகவே தரேன்ட்டாங்க. இது எப்போ தராங்க கேட்டால் ஸோ 29ஆம் தேதி ஓகேவா மக்களே, 29ஆம் தேதி. நான் ஆல்ரெடியாக ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ எப்படி லிங்க் போடணும் எப்படி ரிடீம் கோடு போடணும் நான் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காமல் இப்போ போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஓகேவா. ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் கேட்டேன், ஸோ ஒரு 5 பேருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், ப்ரோ உங்களுக்கு 29ஆம் தேதி என்ன வரப்போகுது தெரியுமா ஃப்ரீ ஃபயர்லேருந்து கேட்டால் என்ன ப்ரோ வரப்போகுது தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ரிடீம் கோடுனா என்ன தெரியுமா ப்ரோ அப்படின்னா என்னது ப்ரோ அந்த கூகுள் ப்ளே ஸ்டோரா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுக்கிறது பதிலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு பர்டிகுலர் செகண்டரி ஒரு ஐடி ஃப்ரீயாகவே எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரீ ஃபயரில். ஸோ ஏன்னா ரிடீம் கோடு போட்டு மறுபடியும் ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். ஸோ ஓகேவா மக்களே. ஸோ அட்வான்ஸாக ஒரு ட்ரிக்ஸ் எதனா வேணும்னு நினச்சிங்கன்னா ரிடீம் கோடு பற்றி உங்களுக்கு எதனா டாபிக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன தேவையோ அது கேட்கலாம். ஸோ நீங்கள் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே மக்களே, ஸோ அதுக்காக இந்த இதுக்காக தான் ஒரு வீடியோ ஓகேவா மக்களே. ஸோ இந்த வீடியோவுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் நான் ஒரு சின்ன ஒரு 3 மினிட்ஸ் ஒரு வீடியோவை நான் உங்களுக்காக போடுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ வேணும்னு நினச்சிங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண பாருங்கள் நண்பர்களே. ஸோ பாய் கைஸ். ஸோ எப்படி சொல்கிறது தெரியல. ஸோ பீஸ் ஆவ்.